நான் இப்போ உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர் மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஏன்னா ஒரு எம்ப்ளாயி நினைச்சாலும் ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரி போக முடியும், ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி நினைச்சாலும் இன்வெஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரி ஈஸியாக போக முடியும். சிறிய முதலீடுகள் மூலியமாக ஒரு மிகப்பெரிய வருமானத்தை உருவாக்க முடியும். அதற்கான வழிகள் இந்த உலகத்தில் நிறைய நண்பர்களே. ஸோ அதனால உங்களுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? பொதுவாக மக்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து பெரிய நாலேஜ் வந்து இங்க இருக்கிறது இல்லை. அதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நிறைய இருக்கு. டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கமாடிட்டிஸ், ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி ஸ்டாக், பாண்ட்ஸ், இன்னும் புது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. இந்த கமாடிட்டிஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட், இதுல ரிஸ்க் ரொம்ப கம்மி ஆனா ப்ராஃபிட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஸ்டாக் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் உள்ள விஷயம் ஆனா ப்ராஃபிட்டும் ஹையா இருக்கும். உங்களுக்கு இந்த பாண்ட்ஸ் பாண்ட்ஸ் வாங்கி வச்சீங்க அப்படின்னா நோ ரிஸ்க் நோ ப்ராஃபிட் அப்படின்னு தான் சொல்லலாம் அதை வந்து. ஸோ அதான் அன்னைக்கு இருக்கக்கூடியது. ஸோ பொதுவாக மக்கள் ஒரு சாதாரண அந்த 95% இருக்கக்கூடிய மக்கள் செலக்ட் பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கமாடிட்டிஸையும் ரியல் எஸ்டேட்டையும் இந்த பாண்ட்ஸை தான் போய் செலக்ட் பண்றாங்க. பொதுவாக சராசரி மக்கள் எதுல முதலீடு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட், பேங்க்ல போய் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றது. 2010 ஒருத்தர் பேங்க்ல போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 1,00,000 பண்ணியிருந்தாங்கன்னா 2020 அவங்களுக்கு என்னவா திரும்ப கிடைச்சிடும்? ஒரு 2,00,000 திரும்ப கிடைச்சிது. இது ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ப்ராஃபிட் இல்லை. நம்ம போட்டப்ப நமக்கு திரும்ப வந்துருக்கு அவ்வளவுதான். அதுக்கு வேற வழியில நம்ம புரிய வைக்க முடியும். நான் 1,00,000 கொடுத்து கொடுத்தா அதே திருப்பி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். பேங்க் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. இது ப்ராஃபிட்டான்னு பார்த்தா நோ ப்ராஃபிட், நோ ரிஸ்க் நோ ப்ராஃபிட். அடுத்து கோல்டு வாங்கி வைக்கிறேன். 2010 நான் 1,00,000 நான் கோல்டு வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னா 2020 அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 வந்திருக்கும். பெரிய ப்ராஃபிட் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன ப்ராஃபிட் ஆனா கிடைச்சிருக்கலாம். இதுவும் லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற துறையில நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 2010 ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 மதிப்பு இருக்கலாம் இருக்கலாம். இதுவும் வந்து பெரிய ப்ராஃபிட் அப்படிலாம் சொல்ல முடியாது. லோ ரிஸ்க் தான் பட் லோ ப்ராஃபிட் தான். இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டான விஷயமே இல்லை. ஏன்னா அது வந்து இன்னைக்கு ரியல் எஸ்டேட் எல்லாம் வந்து இன்னைக்கு ஈஸியாக லிக்விடிட்டி பண்ண முடியாது. நீங்க ஒரு இடத்த விற்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே நாளில் வித்துற முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரிட்டி முடிஞ்சுன்னா போய் வாங்கிக்கலாம். கோல்டு நினைச்சா ஒரு நாள்ல வந்து சேல் பண்ணி பணம் எடுத்துக்கலாம். பட் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து மாறிடுச்சு. இன்னைக்கு உள்ள காலகட்டம் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒரு விஷயம் கிடையாது நண்பர்களே. ஓகே, அப்போ எந்த மாதிரியான அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து நான் பார்ப்போம். அதற்கு முன்னாடி உலகத்தினுடைய எட்டும் பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதிசயம் பத்தி நமது அல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு கணித மேதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பது ஒரு மிகப்பெரிய கணித மேதை வந்து, சாரி அறிவியல் மேதை நினைக்கிறேன். E=MC² அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தின் 8th அதிசயம் அப்படின்னு சொல்றாரு. கூட்டு வட்டி வந்து உலகத்தினுடைய 8th அதிசயம் அப்படின்னு சொல்றாரு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிற சொல்றாரு. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க இன்றைக்கு உலகத்துல பெரிய அளவுல பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க. நண்பர்களே, சரியா புரிஞ்சுக்கிட்ட பெரிய அளவு பொருளாதாரத்தை ஈட்டிட்டு இருக்காங்க. சரியா புரிஞ்சுக்கிறாங்க வந்து இன்னைக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கூட்டு வட்டி என்ன, அதனுடைய அதிசயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உலகத்தின் 8th அதிசயம் கூட்டு வட்டி, அல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. கூட்டு வட்டியின் சக்தி பணத்தில் நம்ம பார்க்கலாம். ஒரு 20 மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வந்து தன்னுடைய வருமானத்திலிருந்து மாதம் தோறும் ஒரு 10,000 எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே வர்றாருன்னு வச்சுக்கோம். அப்படி ஒரு 40 அவர் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தாருன்னா அவருடைய 60th அவர் கையில எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் உண்டியல் மாதிரி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. மாசம் 10,000 போட்டு வைக்கிறார். அப்படி 40 போட்டுக்கிட்டு இருக்காரு. 40 கழிச்சு அவர் கையில எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 48,00,000 இருக்கும். இதுல ஏதாவது வளர்ச்சி இருக்குமான்னு பார்த்தா இதுல வளர்ச்சி என்பது ஒண்ணுமே கிடையாது. 40 கழிச்சு மொத்தமா அந்த பணம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ அதே பணத்தை வந்து ஒரு 10,000 மாதம் மாதம் வந்து வருடத்திற்கு 6% கூட்டு வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டில் அவர் முதலீடு பண்ணியிருந்தாருன்னா, உதாரணத்துக்கு பேங்க் வந்து நீங்கள் 6% கொடுக்குறாங்க, அதில் முதலீடு பண்ணியிருந்தாருன்னா 40 முடிவில் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி அவர் கிடச்சிருக்கும். 10,000 மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 40 முடிவில் 2 கோடி அவர் கிடச்சிருக்கும். அதே பணத்தை ஆண்டுக்கு 18% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 40 முடிவில் அவர் கையில் கிட்டத்தட்ட 85 கோடி ரூபா இருக்கும். யோசித்து பாருங்கள்,
கையிலே வச்சிருந்தா வெறும் 48 லட்சம், பேங்க்ல போட்டிருந்தா வெறும் 2 கோடி. அதே இதை ஆண்டுக்கு 18% கொடுக்கக்கூடிய ஏதாவது முதலீட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா நமக்கு 85 கோடி ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும். கூட்டு வட்டியின் சக்தி நண்பர்களே, இதை பத்தின சரியான புரிதல் இல்லாதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் தோல்வியான சூழ்நிலை சந்திச்சுட்டு இருக்கோம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க இன்னைக்கு உலகத்தினுடைய செல்வந்தரா இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க, மேலும் மேலும் பணம் குவிக்கக்கூடிய விஷயத்துல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பள்ளி வாழ்க்கையில வந்து இந்த கூட்டு வட்டியினுடைய சூத்திரத்தை நமக்கு கத்துக் கொடுத்தாங்க கணக்கு டீச்சர். ஆனா இந்த கூட்டு வட்டியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நமக்கு கத்துக் கொடுக்கல. அதான் நம்ம கல்வி முறையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சோ கூட்டு வட்டியின் சக்தி பணத்தில். அடுத்து, யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஃபீல்ட். நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து முதல்ல ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னோம். ஹை ரிஸ்க் அப்படிங்கிறனாலதான் நான் வந்து எனக்கு அதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்குங்க அப்படிங்கிறது எல்லாருடைய பிரச்சனையா இருக்கலாம். பட் அந்த இடத்துல ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம செலக்டிவா அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி சரியான புரிதலோட இன்றைக்கு ட்ரெண்ட்ல எது வளரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுல ரிஸ்க் என்பது இருக்கவே இருக்காது நண்பர்களே. நிச்சயமாக அதுல ப்ராஃபிட் என்பது தான் இருக்கும். கரெக்டான புரிதலோட பண்ணணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் லாபம் சம்பாதிச்சார், அதனால இன்னைக்கு போய் நான் அதை போய் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குமானா ப்ராஃபிட் கிடைக்காது. இன்றைக்கு ட்ரெண்ட்ல என்ன இருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் ஷேர் பண்றேன். டிசிஎஸ் டாடா கன்சல்டிங் சர்வீஸ், இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ஷேர் வேல்யூ வந்து 10 ரூபாய். அன்னைக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் முதலீடுனா இன்றைக்கு ஒரு ஷேர் வேல்யூ பாத்தீங்கன்னா 2200 ரூபாய். இன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கும். ஒரு 20 ஆண்டுகள் ஆச்சு. சோ 20 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் நமக்கு வந்து திரும்ப கிடைச்சிருக்கும். அதே 1 லட்சம் ரூபாய மைக்ரோசாப்ட் ஸ்டார்ட் பண்ணதுல வந்து ஒரு ஷேர் வேல்யூ வந்து வெறும் 5 ரூபாய்ன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 1 லட்சம் ரூபாயை நான் மைக்ரோசாப்டோடைய ஷேர்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கு ஒரு ஷேருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் வந்து. ஸோ எனக்கு எவ்வளோனா 32 கோடி ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கும். ஆப்பிள், ஆப்பிள் நிறுவனத்துடைய ஷேர் நான் வாங்கியிருந்தேன், அதே 1 லட்சம் ரூபாய் வச்சு வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கு ஒரு ஷேருடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 28,000 ரூபாய் எனக்கு 28 கோடி ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கும். இதனால் ஏன் உங்களுக்கு நான் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரி டிசிஎஸ் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிஸ் பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால டிசிஎஸ் இன்னைக்கு பெரிய அளவில் ஜெயிச்சாங்க நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுடைய தேவை இந்த உலகத்தில் உருவாச்சு. ஸோ கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிஸ் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பெருசாக வளர்ந்தது. ஸோ அதை அவங்க ப்ராடக்டாக எடுத்தனால மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சாங்க. ட்ரெண்டிங் ஆப்பிள் மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஏற்பட்டது. ஸோ அதை அவங்களோட ப்ராடக்டாக எடுத்தாங்க, அதனால பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காங்க. ட்ரெண்டிங், ஸோ ட்ரெண்டில் எது இருக்கு, ஃபியூச்சர் ட்ரெண்ட் எது அப்படிங்கிறத பார்த்து சரியாக நம்ம அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நமக்கு ரிஸ்க் என்பது இருக்காது, ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். இதெல்லாமே தவற விட்ட வாய்ப்புகள், நம்ம கண்ணு முன்னாடி வந்து போன விஷயம்தான். டிசிஎஸ் நம்ம டெய்லி பார்த்துட்டு ஒரு நிறுவனம், மைக்ரோசாஃப்ட் நம்ம டெய்லி பார்த்துட்டு ஒரு நிறுவனம், ஆப்பிள் நம்ம டெய்லி பார்த்துட்டு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு நிறைய ப்ராஃபிட்டோட இன்னைக்கு இந்த சொசைட்டில கொடுத்துருக்காங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான், இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் மிஸ்டர் வாரன் பப்பட், இவர் ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதை ஃபாலோ பண்ணி கோடிக்கணக்கான நபர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்டர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டு நாட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கட், உங்களுடைய முதலீடுகள் அனைத்தையும் ஒரே இடத்துல கொண்டு கொட்டாதீங்க, அது நல்ல விஷயம் இல்லை. ஸோ பிரிச்சு பிரிச்சு பண்ணணும். உங்க கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு 2 லட்சம், இன்னொரு இண்டஸ்ட்ரியில ஒரு 2 லட்சம், இன்னொரு இண்டஸ்ட்ரியில 2 லட்சம் அப்படி பிரிச்சு பிரிச்சு பண்ணணும். ஒரே இடத்துல கொண்டு ஒட்டு மொத்தமா நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டு பண்ணலாம். அதுல பெரிய ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம், ஜீரோ அப்படிங்கிற நிலைக்குலாம். இதே பிரிச்சு பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆவரேஜ் பண்றப்போ அது ஒரு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. அடுத்து, நெவர் டிபெண்ட்ஸ் ஆன் எ சிங்கிள் இன்கம், ஒரு வருமானத்தை நம்பி மட்டுமே இருக்காதீர்கள். மேக் இன்வெஸ்ட்மெண்ட் டு கிரியேட் எ செகண்ட் சோர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக 2வது சோர்ஸ் இன்கம் கிரியேட் பண்றதுக்கான வழிமுறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு செக்யூர்டான லைஃப் ஸ்டைலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாக்டவுன் இன்னைக்கு எல்லாத்துக்குமே அதை புரிய வச்சிருக்கும் நண்பர்களே. இன்னைக்கு அந்த 95% வேறும் இந்த லாக்டவுன் அப்படிங்கிற சூழ்நிலை, அந்த ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிற கட்டையில் இருந்த நபர்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த லாக்டவுன் அப்படி சொல்ல மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ள ஆயிரம் இருக்காங்க. ஒரு விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கே லாக்டவுன் அப்படிங்கறதுனால இந்த லாக்டவுன் மீதான பழியை நம்ம நாட்டினால தூக்கி போட்டுட்டோம். ஒருவேளை நமக்கு மட்டும் லாக்டவுன் அப்படிங்கறது ஏற்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கு மட்டும் லாக்டவுன் ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கான நான் ஒரு நிறுவனத்தை பத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.
ஸோ இந்த நிறுவனத்தோட கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அந்த நிறுவனத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சில டிசிஎஸை பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம், ஸோ அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம். ஆப்பிள் நிறுவனத்தை பற்றி பார்த்தோம், அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம். பட் இன்றைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துட்டு ஒரு நிறுவனம் வந்து ஜிசிசி ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டி ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய ப்ராடக்ட் என்ன? கிரிப்டோ கரன்சி. இன்றைய உலகத்தின் ட்ரெண்டிங் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. நண்பர்களே, வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. வந்து சிலர் வந்து ஆல்ரெடி இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், வார்த்தையை வேணா கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் சரியாக புரிஞ்சிருக்காங்களா? தெரிந்திருக்கலாம், ஆனால் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. தெரிந்தவர்களை விட சாரி புரிந்தவர்களை விட தெரிஞ்சவர்கள்லாம் அதிகமாக இருப்பீங்க, பட் புரிந்தவர்கள் என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்க. ஸோ இதை நான் புரிஞ்சுக்கிட்டோம், அதனால் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் 4 வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். நான் இதனுடைய பத்திர விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. குளோபல் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியதில் முதலிடத்தில் 3 பொருட்கள் இருக்குது நண்பர்களே. ஸோ நம்ம சில விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஆயிலினுடைய விலை, குரூட் ஆயிலுடைய விலை வந்து 0க்கு போயிட்டு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமே கதறிச்சு. ஐயோ, குரூட் ஆயில் வளர்ந்து 0க்கு போயிட்டான், என்ன ஆக போதோ என்ன ஆக போதோ அப்படின்னு. பட் அது இமீடியட்டாக ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. ஸோ ஒரு உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு ஆயில் என்பது முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். 100% மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில். உலகத்தினுடைய இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 40% மேலே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து இன்னைக்கு கோல்டு இருக்குது நண்பர்களே. ஸோ அடுத்து 3வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரிப்டோ இருக்குது. உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்றதுல 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ. ஸோ கிரிப்டோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு 3வது இடத்தை தக்க வச்சிருக்காங்க. டீடைலா பார்க்கலாம். 2015 ஆயில் இண்டஸ்ட்ரியோட டேர்னோவர் வந்து $1.5 trillion இருந்தது. கோல்டு மார்க்கெட்டோட டேர்னோவர் வந்து $157 billion இருந்தது. கிரிப்டோனுடைய டேர்னோவர் பாத்தீங்கன்னா $4.5 billion இருந்தது. கிரிப்டோ வந்து 2015 உலக பொருளாதார தக்க வச்சிருக்காங்க. அதே கிரிப்டோ வந்து 2019 எந்த இடத்த தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் இண்டஸ்ட்ரியோட டனர் 1.7, கிரிப்டோனுடைய டனர் $267 billion. ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட 50 மடங்கு வளர்ச்சியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு வளர்ச்சி என்பது சாதாரண மிகப்பெரிய வளர்ச்சி. கிரிப்டோ கோல்டு மார்க்கெட்டை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை தக்க வைத்தது. வரக்கூடிய 2022 எப்படி இருக்கும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரிப்டோ மார்க்கெட்டுடைய டேர்னோவர் வந்து கிட்டத்தட்ட $40 trillion மேல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 267 to $40 trillion அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 மடங்கு வளர்ச்சி. ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள ஒரு துறை வந்து 150 மடங்கு வளரப்போகுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஒரு துறை பெருசா வளரக்கூடிய காலத்துல அதுல போய் நம்ம சும்மா நின்னாலே போதும், பெருசா நம்ம வளர்ந்துடலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நோக்கி இன்னைக்கு கிரிப்டோ இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. கிரிப்டோ இந்த உலகத்தை ஆளக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது நண்பர்களே. கிரிப்டோடைய பயோகிராஃபி, கிரிப்டோ இண்டஸ்ட்ரிய முதல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பிட்காயின் என்ற ப்ராடக்ட். 2008 சதோஷி நாக்கமோடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் நாட்டை சேர்ந்த நபர் வந்து இதை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. பிட்காயினுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நண்பர்களே 2 கோடியே 10 லட்சம், மொத்தமே 2 கோடியே 10 லட்சம் தான். இது வந்து பிக்சட், இதை வந்து மாற்றவே முடியாது. இதுல டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை வந்து. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி. அடுத்து எக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரன்சியில் ஒரு விஷயம் பார்த்தோம் நம்ம வந்து டூப்ளிகேஷன் அண்ட் எக்ஸஸ், அந்த ரெண்டு இங்கே சாத்தியமே இல்லை. அதுதான் இதனுடைய பெரிய பிளஸ். அடுத்து பிட்காயினோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008 அறிமுகப்படுத்தத்துல அதில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 40 காசு 50 காசு அந்த பிட்காயின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முறைப்படுத்தி 2010 ட்ரேடிங் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கு அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ரூபாய், அதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து 5 ரூபாய் 2010. ஸோ அதே பிட்காயினோட இன்றைய மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் கூகுளில் போங்க, பிட்காயின் பிரைஸ் அப்படின்னு போடுங்க, அது சொல்லும், கூகுள் சொல்லும் உங்களுக்கு வந்து 6 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவது. யோசிச்சு பாருங்க, 2010 5 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை இன்னைக்கு மார்க்கெட்ல 6.5 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியும்னா எவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஒருவேளை நான் இப்ப உங்ககிட்ட முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், யாராட்டும் இந்த பிட்காயினை பத்தி அன்றைக்கு புரிய வச்சிருந்து நீங்க ஒரு 10,000 காயின் வாங்கியிருந்தா, 50,000 நீங்க முதலீடு பண்ணியிருந்தா இன்றைக்கு அதோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 650 கோடி. 650 கோடி தவற விட்ட வாய்ப்பு நண்பர்களே. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவன் கண்ணு நடந்து போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வச்சிருக்கோம், இதை நம்ம பார்க்க தவறிட்ட நண்பர்களே. அடுத்து தவறவிட்ட வாய்ப்புக்கு வேற ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. காலங்கள் மாற மாற புது புது ட்ரெண்டிங் உருவாகிட்டே தான் இருக்கு.
ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். பிட்காயினில் தவறவிட்ட வாய்ப்பு, ஆப்பிள் நிறுவனத்தில் தவறவிட்ட வாய்ப்பு, அடுத்து என்ன வாய்ப்பு, அதற்கு தான் நம்ம ஜிசி கப் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜிசி கப் என்ன பண்றாங்க? பிட்காயின் என்பது இந்த டெக்னாலஜி உலகத்தினுடைய கிரிப்டோடைய ஓல்டு ப்ராடக்ட். இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஓல்டு ப்ராடக்ட். டெக்னாலஜி உலகத்துல பாத்தீங்கன்னா அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பேஸ்புக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு கூட்டு இருந்தாங்க. நீங்க வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம், வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாகு மெசேஜ் இருந்தாங்க. கூகுளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இருந்தாங்க. ப்ளூடூத் நீங்க பயன்படுத்துறோம், ப்ளூடூத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராட் அப்படிங்கிற டெக்னாலஜி. சோ டெக்னாலஜி உலகத்துல பாத்தீங்கன்னா அப்டேஷன்ஸ் என்பது இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரிதான் இந்த பிட்காயின் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு புது புது அப்டேஷன்ஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க மார்க்கெட்ல வந்திருக்காங்க. எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காங்க. அப்ப நான் 2500 ப்ராடக்ட்டுமே புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற அவசியம் இல்ல. நாங்க ஒரு ப்ராடக்ட் பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்றைக்கு ட்ரெண்டிங் இன்னைக்கு 2500 ப்ராடக்ட் இருக்கக்கூடிய இடத்திலேயே கிட்டத்தட்ட டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பத்தின ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இன்றைக்கு ட்ரெண்டா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். சஜஸ்ட் பெல்டெக்ஸ். ஏன் பெல்டெக்ஸ் சஜஸ்ட் பண்றோம்? சோ ட்ரெண்டிங் டெக்னாலஜி நண்பர்களே, 25 முன்னாடி நம்ம கார் என்பது எடுத்தா அன்னைக்கு அம்பாசடர் ஒன்றுதான் அன்னைக்கு வந்து நம்மளுடைய வாய்ப்பு, வேற வாய்ப்பே அன்னைக்கு கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் பிட்காயின் வந்து 10 முன்னாடி பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒன்றுதான் வாய்ப்பு. இன்றைக்கு எடுத்து நீங்க கார் என்ன போனீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய பிராண்ட் இருக்காங்க. ஒவ்வொரு பிராண்ட்லையும் நிறைய மாடல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு மாடல்ஸ் நிறைய வேரியன்ஸ் இருக்கு. என்னுடைய தேவை எது பூர்த்தி பண்ணும் அதைத்தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கு ஒருத்தருடைய சாய்ஸ் வந்து அம்பாசடரான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காரு நம்மளே. அதே மாதிரி தான் இன்றைக்கு கிரிப்டோ இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இன்னைக்கு பெல்டெக்ஸ் ஒரு யூனிக்னஸான டெக்னாலஜி பேஸில் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. காயின் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல பிரைவசியை பயன்படுத்துறாங்க, காயின் உற்பத்தி பண்ணுறதுல மாஸ்டர் நோட் பயன்படுத்துகிறாங்க, காயின் ஸ்பீடு லைட்டிங் ஸ்பீடு கொடுக்குறாங்க. 1 கம்ப்ளீட் ஆகும். பிட்காயின் 10 ஆகும், பெல்டெக்ஸ் 1 கம்ப்ளீட் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வெரி வெரி லோ, 1 லட்ச ரூபா மதிப்புள்ள பிட்காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 50 ஆகும். பெல்டெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா 50 கூட ஆகாது. ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வெரி வெரி லோ. இந்த பேஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பிட்காயின் வெறும் காயின் மட்டும்தான், பட் இதுல நிறைய அப்ளிகேஷன்ஸ் மார்க்கெட் வருது. பெல்டெக்ஸ் என்பது காயின் மட்டும் இல்லை நண்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஈகோ சிஸ்டம். இதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு இது மூலியமாக இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர இருக்கிறாங்க. வந்து பெல்டெக்ஸ் மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சரியா கம்ப்ளைன்ஸ் லைசன்ஸ் வாங்கின ஒரு நிறுவனம். இது வந்து இஸ்லாமிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க வந்து ஒரு குவாலிட்டி வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஃபுட்ல எடுத்தீங்கன்னா ஹலால் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பினான்சியல் செக்டர்ல அந்த சரியா அப்படிங்கிற விஷயம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. பெல்டெக்ஸ் சரியா லைசன்ஸ் வாங்கின ஒரு காயின். இது வந்து ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு 2500 ப்ராடக்ட் இருக்க இடத்துல எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க இல்ல, ஒரு 10-20 காயின்கள் மட்டும் தான் இந்த லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல பெல்டெக்ஸும் ஒரு காயின் வந்து. அது மட்டும் இல்ல நண்பர்களே, ஈஸ்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுல வந்து ஆன்டி மணி லாண்டரிங் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஏன் அதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டோனியா வந்து கரப்ஷன் இல்லாத நாடுகள டாப் 5 ஒரு நாடு. சோ அப்படிப்பட்ட நாடுல இவங்க ஏமல் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அடுத்து பெல்டெக்ஸ் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பெல்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், அதை இன்னைக்கு மார்க்கெட்ல லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெல்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 300,000 மேற்பட்ட நபர்கள் வந்து இன்னைக்கு அதை ட்ரேடர்ஸாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைடு ட்ரேடர்ஸ் இன்னைக்கு அதை இருந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய இந்த ஆண்டுக்குள்ள ஒரு 500,000 நபர்களை வந்து அதில் ட்ரேடர்ஸாக கொண்டுவதற்கான எல்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் இன்னைக்கு கம்பெனி வந்து கொண்டு போயிருக்காங்க. 500,000 ட்ரேடர்ஸ் அதில் வந்தாங்கன்னா, வேர்ல்டு வைடு ட்ரேடர்ஸ் வந்தாங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடையும் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, 500,000 பேருக்கு அந்த பெல்டெக்ஸ் காயின் போய் ரீச் ஆகும். அதன் மூலியமாக ஒரு பெரிய சர்க்குலேஷன் வந்து மார்க்கெட்டில் உருவாகும். அதன் மூலியமாக என்ன லாபம்? டிமாண்ட் வந்து மார்க்கெட் ஆகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெல்டெக்ஸ் ஒரு ஹை லெவல் டெக்னாலஜி காயின் அப்படிங்கறதுனால வந்து மங்கோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுல வந்து அவங்க நாட்டிலுடைய கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டத்துல பயன்படுத்துறதுக்கு பெல்டெக்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த நாட்டுடைய முழு கரன்சி பயன்பாடாகவே பெல்டெக்ஸ் பயன்படுத்த அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய காலகட்டத்துல அவங்க முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறாங்க. ஸோ முதல்ல ஒரு சின்ன நாட்டுல ஆரம்பிக்கலாம், வரக்கூடிய காலகட்டங்கள்ல அது ஒரு பெரிய நாட்டு கூட மாறாக்குன வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு இந்த பெல்டெக்ஸ் இருக்குது. அது மட்டும் தானா, பெல்டெக்ஸ் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு 2018 மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காங்க நண்பர்களே. அடுத்து பெல்டெக்ஸ் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்தா 150 காயின். இன்றைக்கு அதனுடைய மார்க்கெட் பிரைஸ் ஒரு 5 அந்த மதிப்புல வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல என்னுடைய காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. பெல்டெக்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப், காயின் லோர், கிரிப்டோ ஸ்லேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு ரேங்கிங் கொடுக்கக்கூடிய சைட் வந்து. ஸோ அந்த சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா பெல்டெக்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட ரேங்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2600 வந்து 235 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேங்கிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது என்ன? இது ஒரு மிகச்சிறந்த பலமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 1.5 ஆண்டுகளுக்குள்ள 235 அப்படிங்கிற ரேங்கிங்கை தக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
வரக்கூடிய ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளேயே வந்து டாப் 25 போறதுக்கான எல்லா அப்டேஷன்ஸும் பில்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே. அது மட்டும் தானா, பிரவேசி காயின் அப் ட்ரெண்டிங் காயின் பாத்தீங்கன்னா பிரவேசி தான் வந்து அதுல 80 தான் மார்க்கெட்ல இருக்காங்க, அதுல 13 இடத்தை தக்க வச்சிருக்காங்க. மாஸ்டர்நோட் டெக்னாலஜி அதுவும் அப் ட்ரெண்டிங்ல வரக்கூடிய விஷயம், அதுல 176 ப்ராடக்ட் இருக்கு, அதுல 9 இடத்தை தக்க வச்சிருக்காங்க. பிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி 29 இடத்தை தக்க வச்சிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியில 38 இடத்தை வந்து தக்க வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்திலுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட டாப் லெவல தான் வந்து இன்னைக்கு பில்டர்ஸ் காயின் இருந்துருக்காங்க. பிரவேசி அண்ட் மாஸ்டர்நோட் ரெண்டு டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு மார்க்கெட்ல இது வரைக்கும் 10 ப்ராடக்ட் தான் இருக்கு. அந்த 10 3rd இடத்தை வந்து பில்டர்ஸ் தக்க வச்சிருக்காங்க. ஸோ டாப் லெவல்ல ஒரு ப்ராடக்டை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் ட்ரெண்ட் வந்து இதுதான் நண்பர்களே, பிரவேசி மாஸ்டர்நோட் நிச்சயமாக ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு அடுத்த நண்பர்களே. இவ்வளவு நேரம் நம்ம பில்டெக்ஸ்னுடைய பெருமைகளை பத்தி நம்ம இப்ப பாத்துட்டு இருந்தோம். அடுத்ததாவது இந்த பில்டெக்ஸ் காயினை நான் எங்க வாங்குறது, எங்க போய் நான் விக்கிறது, நான் யாரையும் நான் டிபெண்ட் பண்ணணுமா, தேவையே இல்லை. ஸோ நீங்களாவே வாங்கவும் செஞ்சுக்கலாம், விற்கவும் செஞ்சுக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் செல் பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணம் நமக்கு திரும்ப வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் பில்டெக்ஸ் நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பில்டெக்ஸ் வந்து பிட்காய்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேடிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம நேரடியாக பணம் கொடுத்து வாங்கவும் செய்ய முடியும், விற்றால் நேரடியாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பும் இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம பயன்படுத்தி ஈஸியாக நம்ம வாங்கி விற்க நம்ம பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ bitkaiwa.com அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சு போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுடைய KYC டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அங்கே ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் அனுப்பிச்சு நீங்கள் பிட்காயின் வாங்கிக்கலாம், பில்டர்ஸ் காயின் வாங்கிக்கலாம். அதே நேரம் இங்கே விற்கணும் ஆசைப்பட்டாலும் நீங்கள் நேரடியாக அங்கே கொண்டு நீங்கள் விற்றுக்கலாம். அதற்கான வாய்ப்பும் இங்கே பில்டர்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வாங்கி விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஜிசிசி கப் இந்த பில்டர்ஸ் இன்னைக்கு ஒரு ப்ராடக்டாக எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஜிசி கப்பில் நான் அசோசியேட் பண்ணுறேன், எனக்கு வேற என்ன லாபங்கள் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்கிங் போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போனஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டாக்கிங் போனஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயினை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி, மாஸ்டர்நோட் அப்படின்னு சொல்ல டெக்னாலஜி, அது ஒரு சர்வர் மாதிரி நண்பர்களே. அதில் நம்ம குறிப்பிட்ட அளவு காயினை ஹோல்டு பண்ணி வச்சுனா நம்ம புதுசாக காயின் உற்பத்தி ஆகிறது வந்து நமக்கு வந்து அதுலேருந்து நமக்கு ஷேர் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம கூட நம்ம வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி நம்ம பண்ண முடியும். நான் கூட அதை பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அதில் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நான் அதை செய்ய விரும்பலை அப்படின்னா ஸோ கம்பெனி அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு காயினை கம்பெனி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த ஸ்டாக்கிங் மூலியமாக வந்து புது காயின்களை ஜென்ரேட் பண்ணி நமக்கு அதில் ப்ராஃபிட் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10,000 காயின் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டு முடிவில் உங்களுக்கு ஒரு 15,000 காயின் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. அப்போ என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% உங்களுக்கு லாபம் இருக்குது. வந்து 50% காயின் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. நம்ம கொடுத்துருக்கோம், 15,000 நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இன்வெஸ்டராக நம்ம முடிவு பண்ணி இந்த ஸ்டாக்கிங் போனஸையே நம்ம முதல்ல ஒரு விஷயம் பார்த்தோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம்னா, கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணா யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நம்ம பிளான் பண்ணும், ஒரு 5 பிளான் பண்ணீங்க அப்படின்னா 10,000 முதல் ஆண்டு முடியல 15,000 மாறும், 15,000 இரண்டாவது ஆண்டு முடியல 22,500 மாறும், 22,500 மூன்றாவது ஆண்டு முடியல 33,790, 4th முடியல 50,620, 5th முடிவில் கிட்டத்தட்ட 76,000 காயின் நமக்கு கிடைக்கும். காம்பவுண்டிங் பவர், கூட்டு சக்தியின் பவர் நண்பர்களே, 10,000 76,000 மாறிடுச்சு. ஸோ புத்திசாலித்தனமாக இன்வெஸ்டர் இதை தான் பண்ணுவாங்க. ஸோ வித்தின் 5 7 வந்து நம்ம அசெட் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம். இதனால் என்ன லாபம், இன்றைக்கு ஒரு காயினோட ப்ரைஸ் நம்ம 5 மதிப்பில் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கேன், ஒரு 5 கழித்து அந்த காயினோட மதிப்பு நம்ம மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ÷ 75 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு காயினோட மதிப்பு வெறும் 65 தான். நம்ம கையில் இருக்க ஒரு காயினோட மதிப்பு வந்து வெறும் 65 தான். மார்க்கெட்டில் ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் இருந்தாலே 5 லாபம், 10 இருந்ததுன்னா 10 லாபம், 100 போச்சுன்னா 100 லாபம் நண்பர்களே. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் இதை தான் பண்ணுவாங்க, காம்பவுண்டிங் பவர். ஸோ இதில் காம்பவுண்டிங் பவர் பற்றி சொன்னேன். அடுத்து பவர் ஆஃப் ஹோல்டிங். ஒரு ரொம்ப நாளைக்கு ஹோல்டிங் பண்ணி வச்சுருந்தோம்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி இதில் நான் ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்த நிறுவனங்கள் வந்து எய்ச்சர்ஸ் மோட்டார்ஸ்,
92ல் அந்த நிறுவனத்துல 10,000 ரூபாய்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா ஒரு 25 ஆண்டுகள்ல இன்னைக்கு அதனோட ஷேர் வேல்யூ பாத்தீங்கன்னா 80 லட்சம் ரூபாய். ஏசியன் பெயிண்ட்ஸ்ல ஒரு 10,000 ரூபாய் 86ல் முதலீடு பண்ணிருந்தோம்னா 30 ஆண்டு முடிவுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 90 லட்சம் ரூபாய். HDFC ஷேர் 27 ஆண்டு முடிவுல பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு நீங்க போயிருக்கும். வெறும் 10,000 ரூபாய் பண்ணி நீங்க 1 கோடி ரூபாய் வந்து MRF 33 ஆண்டுகள் 1 கோடியே 10 லட்சம். போஸ் இது எல்லாமே நம்ம கண்முன்னாடி உள்ள நிறுவனங்கள் தான் நண்பர்களே. புதுசா எதையும் நம்ம கொண்டு வரல. டாக்டர் ரெட்டி அப்படிங்கிற நிறுவனத்துல ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணிருந்தா 33 ஆண்டுகள்ல ஒரு 10 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும். 33 ஆண்டுகள்ல 10 கோடி ரூபாய். விப்ரோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம். 1981ல் 10,000 ரூபாய் அந்த நிறுவனத்துல முதலீடு பண்ணியிருந்தா 37 ஆண்டுகள்ல இன்றைக்கு 400 கோடி ரூபாய் வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாமே நம்ம தவறவிட்ட வாய்ப்புகள் தான். ஹோல்டிங் ஸோ அன்னைக்கு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இதே விஷயத்த நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். பெல்டெக்ஸ்ல நீங்க எப்படி ஆப்பிள்ல தவறவிட்ட வாய்ப்பு, டிசிஎஸ்ல தவறவிட்ட வாய்ப்பு, பிட்காயினில் தவறவிட்ட வாய்ப்பு, அந்த தவறவிட்ட வாய்ப்பை ஒரு ஷார்ட் டைம்ல நீங்க ஒரு மிகப்பெரிய உள்ள என்ஜாய் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா பெல்டெக்ஸை செலக்ட் பண்ணுங்க. இதுலயும் நம்ம காம்பவுண்டிங் பவரை பயன்படுத்தி காயினை 10,000 காயின் அப்படிங்கறத 75,000 மல்டிபிள் பண்ணிக்கும். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 அப்படின்னு காமிச்சிருக்கேன். நீங்க 1 லட்சம் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். 10 லட்சம் பண்ணலாமா, தாராளம் பண்ணலாம். உங்களுடைய தேவை என்னமோ அதுக்கேற்றமா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ காம்பவுண்டிங் பவர் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதே இதை நம்ம லாங் டைம் ஹோல்ட் பண்றோம், ரொம்ப வேண்டாம் ஒரு 10 ஆண்டுகள் ஹோல்ட் பண்ணுவோமே, 10 ஆண்டுகள் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? 2030 ஒருவேளை ஒரு பெல்டெக்ஸோட மதிப்பு 500 ரூபாய் இருந்தால், 500 ரூபாய் இருந்தால் 75,000 × 500 3 கோடியே 75 லட்சம், 3 கோடியே 75 லட்சம். உங்களுடைய 50,000 3 கோடியா மாறிடுச்சு. ஒருவேளை பெல்டெக்ஸோட பிரைஸ் மார்க்கெட்ல 5,000 இருந்தால், 75,000 × 5,000 போட்டீங்க அப்படின்னா 37 கோடியே 50 லட்சம் ரூபாய். மார்க்கெட்ல எதுனால நடக்கலாம் நண்பர்களே? ஸோ ட்ரெண்டிங் தான், ஸோ ட்ரெண்டிங் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லும். நிச்சயமாக 500 ரூபாய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. குறைந்தபட்சம் 500 ரூபாய், அதிகபட்சம் 5,000 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அன்றைக்கு என்ன மார்க்கெட் பிரைஸோ அது நிச்சயமாக நமக்கு ப்ராஃபிட் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி பெல்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ பெல்டெக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெல்டெக்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல வரல நண்பர்களே, பெல்டெக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். முதலே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், ஒரே உங்கள் கையில் இருக்கக்கூடிய முதலீட ஒரே இடத்துல கொண்டு மொத்தமா கொட்டாதீங்க. பிரிச்சு பிரிச்சு நீங்க பண்ணுங்க. பிட்காயின்ல பண்றீங்களா பண்ணுங்க, எத்திரியம்ல பண்றீங்களா பண்ணுங்க, பெல்டெக்ஸ்லயும் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அடுத்த நண்பர்களே, ஜிசிஸ் கப் இது மட்டும் தான் நமக்கு பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா 100% ஆஃபர் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டரா உள்ள வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்க நண்பர்களுக்கு யாராவது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க நண்பரை ரெக்கமெண்ட் பண்ணச்சுல அவங்க என்ன எவ்வளவு ஸ்டாக்கிங் பண்றாங்களோ அந்த ஸ்டாக்கிங் வால்யூம்ல 25% வந்து உங்களுக்கு போனஸ் காயின் அப்படின்னு சொல்லி ஒரு காயின் கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். போனஸ் காயின் எவ்வளவு கொடுப்பாங்கன்னா, நீங்க எவ்வளவு ஸ்டாக்கிங் பண்றீங்களோ அதனுடைய 100%, அதாவது 10,000 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10,000 போனஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து நீங்க வந்து 25% நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ அதை விட 4 மடங்கு அதிகமான ரெஃபரல் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு ஒட்டுமொத்தமா உங்களுக்கு திரும்ப கிடைச்சு நண்பர்களே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஜிசிஎஃப் நமக்கு கொடுக்குறாங்க. 4 times ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு திரும்ப கிடைச்சிடும். ஏன் கொடுக்குறாங்க? காயினுடைய பையர் ரேஷியோவை மார்க்கெட்டில் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இந்த ஆஃபர் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு 10,000 காயின் நம்ம முதலீடு பண்ணியிருக்கா வச்சுக்கோம். நான் உதாரணத்துக்கு 10,000 சொல்கிறேன், அது 1 லட்சமாக இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம், அது உங்களுடைய பார்வையில் வச்சுக்கோங்க. ஸோ 10,000 பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டாக்கிங் பண்ண உடனே நமக்கு இமீடியட்டாக நமக்கு அடிஷனல் ஒரு 10,000 காயின் வந்து போனஸ் காயின் அப்படிங்கிற பேரில் நம்ம அக்கௌண்ட்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அக்கௌண்ட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. இதை நான் எப்படி பயன்படுத்தலாம்னா, என்னுடைய நண்பர்கள் 4 பேருக்கு நான் இது வந்து நான் போய் ஷேர் பண்ணுறேன். அன்புன்னு ஒரு நம்பர் இருக்காரு, பாலா இருக்காரு, செலீன் இருக்காங்க, தீனா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஆப்போசிட்டியை போய் ஷேர் பண்ணுறேன். பெல்டெக்ஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நல்லா ஃபியூச்சரில் பெருசாக வருங்கிறாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக எடுத்து வைங்க, பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது பண்ண சொல்கிறீங்க, அவங்களும் அதை பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன லாபம் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்புக்கு கொடுக்குறது மூலியமாக உங்களுக்கு போனஸ் காயின் 2,000 அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம், பாலாவுக்கு 2,000 கொடுத்துக்கலாம், செலீனுக்கு 2,000 கொடுத்துக்கலாம், தீனாவுக்கு 2,000 கொடுத்துக்கலாம். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 காயின் உங்களுக்கு உங்கள் போனஸ் காயினை நீங்கள் வந்து என்கேஷ் பண்ணிக்கலாம். இங்கே கேஷ் பண்ணால் கேஷ் பண்ணிக்கலாம், அதே நீங்கள் வந்து பெல்டெக்ஸ் காயினை ஹோல்ட் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், எதுனாலும் உங்கள் விருப்பம் தான். ஸோ 100% உங்களுக்கு திரும்ப கிடச்சிட்டு 100% ப்ராஃபிட் யோசிச்சு பாருங்க. ஒரு முதலீடு பண்ணிட்டு அந்த முதலீடை நம்ம 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலியமாக அந்த ஒட்டுமொத்த முதலீடு பணம் நமக்கு திரும்ப கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய ப்ராஃபிட்! இது மட்டும் இல்லை, இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ஜிசி கப் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். பொதுவாக எல்லாருக்குமே வந்து ரிஸ்க் அப்படின்னா வந்து ஒரு பயம்.
சிலருக்கு ரிஸ்க் என்பது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுவாங்க, ஆனா சிலருக்கு ரிஸ்க் என்பது வந்து ஒரு பயம் கலந்த ஒரு விஷயம். நம்ம ஒரு திருவிழாக்கு போறோம், அங்க ஒரு பெரிய ஒரு வீல் சுத்திட்டு இருக்கும், ஜெயின் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா அந்த ஜெயின் வீல்ல ஏறி உட்காந்து சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா கீழே நின்று வேடிக்கை பாத்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கீழே நிக்கிறவங்ககிட்ட போய் வேடிக்கை பாத்துக்கிட்டு போய் கேட்டா, ஏங்க இதை வேடிக்கை பாத்துருக்கீங்க, நீங்களும் அதுல ஏறி என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை நான் ஏறி உட்கார்றப்ப மட்டும் நான் உட்கார்ந்த பெட்டியோட நட்டு மட்டும் லூஸ் ஆகி கலந்து விழுந்துட்டுனா, நான் இருக்கிற பெட்டி மட்டும் அந்து பறந்து போயிருச்சுன்னா, நான் மட்டும் கீழே விழுந்துட்டேனா, எல்லாம் சரிதாங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, பட் எனக்கு மட்டும் அப்படின்னு ஒன்று நடந்துட்டுனா அப்படின்னு ஒரு பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அப்படி ஒரு விஷயம் நடந்துருமோங்கிற பயம். இதுதான் நிறைய பேரை வந்து அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையை தவிர்க்கிறது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரச்சனை. ஸோ ஒரு இடத்துல போய் ப்ராஃபிட் பண்றாரு, பட் நான் அந்த இடத்துல போறதுக்கு பயம் வந்து ஃபியர், எனக்கு மட்டும் ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்னு ஃபியர். அதை என்னைக்கு நம்ம தூக்கி தூர வைக்கிறோமோ அன்னைக்கு தான் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய வெற்றி என்பதை அடைய முடியும். ஸோ உங்களுடைய பயத்துக்கு நான் ஒரு விடை கொடுக்குறேன் நண்பர்களே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஸ் இஸ் கப் இன்னைக்கு கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில 4 ஆண்டுகளுக்கு மேலாக சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இதை நாங்கள் காலரை தூக்கி விட்டு சொல்லுவோம், ஏன்னா இன்னைக்கு கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில 4 ஆண்டுகளுக்கு மேல சக்சஸா இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் இன்னைக்கு மார்க்கெட்ல இல்லவே இல்லை. ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்பது 100% உங்களுக்கு சேஃபா திரும்ப கிடைக்கும், அதுல எந்த பயமும் உங்களுக்கு கிடையாது. 10,000 நீங்க கொடுத்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு 75,000 திரும்ப கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும்தான் ஜிஸ்காப் என்பது பாத்தீங்கன்னா, இது ஒரு நிறுவனம் இல்ல நண்பர்களே, இது ஒரு கம்யூனிட்டி, இது ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒன்று சேர்ந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து இதுல எனக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு அதிகமான நண்பர்கள் வந்து இதுல இணைஞ்சு அசோசியேட் பண்ணி இதுல எனக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதுல இருந்து ப்ராஃபிட் பண்ணி இன்னைக்கு பெரிய அளவில் செட்டில் ஆனவங்கலாம் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அடுத்து பிரைஸ் பிளக்சுவேஷன், விலை ஏற்ற இறக்கம் என்பது ஒரு பயமான விஷயமா? நிச்சயமாக இருக்கும், எல்லாத்துக்குமே எல்லா ப்ராடக்டும் விலையேற்ற இறக்கம் இருக்கும். ஆப்பிளும் விலையேற்ற இறக்கத்துல தப்புனது கிடையாது, பிட்காயினும் விலையேற்ற இறக்கத்துல தப்புனது கிடையாது, விப்ரோவும் விலையேற்ற இறக்கத்துல தப்புனது கிடையாது நண்பர்களே. பட் லாங் டைம்ல நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, லாங் டைம்ல பிளான் பண்ணீங்கன்னா அந்த விலையேற்ற இறக்கம் என்பது ஒரு சாதாரண விஷயம்தான், அதுல வந்து நிச்சயமாக உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் கிடைக்கும். நீங்க ஷார்ட் டைம் பிளான் பண்ணா மட்டும்தான் அந்த விலையேற்ற இறக்கம்ங்கிறது ஒரு ரிஸ்கான விஷயம், லாங் டைம் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு அது ஒரு பாதிப்பு தரக்கூடிய விஷயம் கிடையாது. அடுத்து இந்த பொருளுடைய விலை ஏறித்தான் ஆகுங்கிறதுக்கு என்ன கட்டாயம், எப்படி ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட். ஸோ டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்துல அந்த பொருளுடைய விலை வந்து ஏறுது. என்ன டிமாண்ட்? பெல்டெக்ஸோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கோடி காயின். இதனுடைய சர்க்குலேஷன் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா 98 கோடி காயின் வந்து சர்க்குலேஷன் இருக்கு. ஸோ இதனுடைய உற்பத்தி என்பது லிமிட் தான் நண்பர்களே. ஸோ இன்றைக்கு 3 லட்சம் பேர் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறாங்க. அந்த 3 லட்சம் பேர் தான் அந்த 98 கோடி காயின் வந்து ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க. சிலர் 1,000 வச்சிருக்கலாம், சிலர் 5,000 வச்சிருக்கலாம், சிலர் 50 லட்சம் வச்சிருக்கலாம். ஸோ இப்படி வந்து பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொருத்தரும் வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல பையர்ஸ் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பையர்ஸ் கூட கூட கண்டிப்பாக அங்க ஒரு தேவை உருவாகுது. தேவை உருவாகிறது இங்க வந்து டிமாண்ட் உருவாகத்தான் செய்யும். ஸோ டிமாண்ட் உருவாச்சுல ஆட்டோமேட்டிக்காக அங்க வந்து பிரைஸ் கூட்டிக்கிட்டே போகும். பையர்ஸ் எப்படி உருவாகிறாங்க அது ஒரு கேள்வியா இருக்கு. எப்படிங்க பையர்ஸ் உருவாகிறாங்க? அதற்கு முன்னாடி இந்த ஒரு டூப்ளிகேஷனோட பவரை நம்ம பார்த்துடலாம். ஒரு சின்ன வீடியோ தான், சி த பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். And 1 millimeter thick, and I will carefully place it. தள்ளிவிடுவதற்கான பவர் இருக்கும் பட்சத்துல 3 லட்சம் பேர் கொண்ட ஒரு கம்யூனிட்டி, ஒரு அதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி உருவாகிறதுக்கான சாத்தியம் இருக்குதான்னா நிச்சயமாக இருக்குது. ஒரு பொருள் தன்னை விட 3 மடங்கு எடை அதிகம் உள்ள ஒரு பொருளை தள்ளுறதுக்கான வலிமை உள்ளதான். நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ், பொருள் இல்லை. அப்போ நம்ம ஒரு 3 லட்சம் பேர் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை தள்ளி எடுத்துகிட்டு போனால் எப்படிப்பட்ட மாற்றம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோமே, இன்னைக்கு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 3 லட்சம் பேரில் ஒரு 10% பீப்புள்ஸ் மட்டும் இதை முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோம். அப்போ 30,000 பேர்
ஆண்டுக்கு ஒரு நபரை மட்டும் பெல்டெக்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 ஆண்டுகள் எடுத்துக்கும். ஒரு 3 ஆண்டுகள்ல குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் பையர்ஸ் வந்து நீங்க மார்க்கெட்ல வந்துருவாங்க. 1 லட்சம் பையர்ஸ் வந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 லட்சம் பேரும் ஆளுக்கு 10,000 காயின் வாங்கினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கோடி காயின் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பையிங் நடக்கும். 100 கோடி காயின் மார்க்கெட்ல பையிங் நடக்கும். 100 கோடி காயின் மார்க்கெட்ல இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஸோ அப்ப என்ன உருவாகும், இங்க வந்து டிமாண்ட் உருவாகும். ஏன்னா ஏற்கனவே 3 லட்சம் பேர் கையில தான் இந்த 100 கோடி காயின் இருக்கு. புதுசா ஒரு 1 லட்சம் பேர் உள்ள வர்றப்போ ஆல்ரெடி யார்கிட்ட ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்தா வாங்கி ஆகணும். அப்படி வாங்கும் பட்சத்துல என்ன ஆகும், அங்க டிமாண்ட் வந்து உருவாகும். சோ டிமாண்ட் உருவாச்சுல ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைஸ் கூடித்தான் ஆகணும் நண்பர்களே. ஸோ ஆட்டோமேட்டிக்லி டிமாண்ட் வில் கிரியேட். டிமாண்ட் உருவாக உருவாக பிரைஸ் கூடிக்கிட்டே போகும். பெல்டெக்ஸ் பிரைஸ் வில் கோ அப் அண்ட் அப். ஸோ இதை வந்து நம்ம தனிநபரா நம்ம சாதிக்கல, இது ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி. ஸோ ஒரு கம்யூனிட்டி நினைச்சா எதனாலும் இந்த உலகத்துல சாதிக்க முடியும் நண்பர்களே. ஸோ அதனால பெல்டெக்ஸ் பிரைஸ் கூடித்தான் ஆகணும். அதுல எந்த விதமான கட்டாயம் பிரச்சனையும் இல்லவே இல்லை. ஸோ நீங்க லாங் டைம்ல பிளான் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இறுதியாக இது வந்து இந்த 1 லட்சம் அப்படி நான் சொன்னது வந்து இது வந்து இறுதி அல்ல நண்பர்களே. இதுதான் துவக்கமே, பெல்டெக்ஸோட துவக்கமே இங்கதான் ஆரம்பிக்குது. பட் அந்த ஜேனுடைய எண்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு மிக பிரமாண்டமான ஒரு விஷயமா இருக்கும். பெல்டெக்ஸ் ரெவல்யூஷன்ல அசோசியேட் பண்ணுங்க. உங்களுடைய கனவு, உங்களுடைய குடும்பத்தினுடைய கனவு, உங்களுடைய குழந்தைகளுடைய கனவு அத்தனையும் நீங்க நிறைவேற்றுவதற்கான சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பெல்டெக்ஸ் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே. கடைசியாக ஒரே விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நமது பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் சொந்தம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி ஆங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் இல்லாத நபர்களுக்கு இந்த உலகம் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலேயே 800 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த 800 கோடி பேரும் பொருளாதாரத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, நிச்சயமாக இருக்குது. அதற்கான செல்வ வளங்கள் எல்லாமே இந்த உலகத்துல கொட்டி கிடக்குது. பட் அந்த செல்வ வளத்தை எப்படி ஈட்டுவது என வழி தெரியாமல் தான் இன்னைக்கு மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை உங்களுடைய தலைமுறையை வெற்றி கொள்வதற்கான சரியான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். வெற்றி பெறுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.